ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. கணவனை விட்டுட்டு மனைவி மட்டும் யாத்திரை போகலாமான்னா கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஆனால் அப்படி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன பண்ணுறது? பல வருஷங்களுக்கு முன்னாடி மகாபெரிவா தன்னை தரிசிக்க வந்த தம்பதிகளுக்கு தீர்ப்பு சொன்ன சம்பவம் இதோ, பார்க்கலாமா? ஸ்ரீமடத்தில் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்த மகாபெரியவரை நமஸ்கரித்து எழுந்தனர் ஒரு இளம் தம்பதியர். கணவருக்கு சுமார் 25 வயசு இருக்கும், அவர் மனைவிக்கு 20 வயசு இருக்கலாம். ரெண்டு பேரும் பக்தி நிறைந்தவர்கள்ங்கிறது அவளோட தோற்றத்திலேயே தெரிஞ்சுது. கை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ண மகா பெரியவா அவளை பார்த்து, ரெண்டு பேரும் ஒத்துமையாக சௌக்கியமாக இருக்கேளா அப்படின்னு கேட்டார். உடனே, உங்கள் ஆசீர்வாதத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் பெரியவான்னார் கணவர். பெரியவா விடலை, நீ சொல்லிட்ட, உன் மனைவி வாயே திறக்கலையேன்னு சிரித்தார். உடனே அந்த இளம் மனைவி தன்னை சமாளிச்சுண்டு, என் பேர் அலமேலு பெரியவா, நாங்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக தான் இருக்கோன்னா. இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதா உன் வாய் தான் சொல்கிறது, ஆனால் ஏதோ மனசு வருத்தம் இருக்கிறது உன் குரல் சொல்கிறதே, அது என்ன? அன்போடு கேட்டார் மகா சுவாமிகள். பெரியவா, எனக்கு கோவில் கோவிலாக போய் சுவாமியை தரிசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் நிறைய க்ஷேத்திரங்களுக்கு பெத்தவாளோடு போயிருக்கேன். ஆனால் இவரோட எனக்கு கல்யாணமாகி இந்த 1 வருஷமாக எந்த கோவிலுக்கும் போகலை. அதுதான் தயங்கினாள் அந்த பெண். ஏன் போக முடியல? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தனியாக போக முடியாதே, இவரும் கூட வந்தால் தானே பலன் உண்டு. 2-3 தடவை கூப்பிட்டேன், வரமாட்டேங்கிறார். கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. விஷயத்தை புரிஞ்சின்ற ஆச்சாரியாள் அவளோட கணவரை பார்த்து லேசாக தன்னோட புருவத்தை உயர்த்த, அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சின்ற அந்த இளைஞன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அவ சொல்கிறதும் நியாயந்தான் பெரியவா, ஆனால் 2 மாதத்துக்கு 1 தடவை 10 நாளுக்கு குறையாமல் மற்றவாளோட சேர்ந்து வடதேச கோவில்களுக்கு யாத்திரை போயிட்டு வரணுங்கிறா. எனக்கோ வைதீகம்தான் தொழில், அதை விட்டுட்டு நான் எப்படி இவளோட யாத்திரை போக முடியும்? நீங்களே சொல்லுங்கோ பெரியவா அப்படின்னு முடித்தார். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த பெரியவா சிரிச்சுண்டே, ஓஹோ, இந்த விஷயத்தில் சரியான மத்தியஸ்தம் பண்ணி தீர்ப்பு சொல்லும்படி என்கிட்ட கேட்க தான் வந்தேளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தார். நீங்கள் 2 பேர் சொல்கிறதும் நியாயந்தான், 2 பேர் சேர்ந்து போக முடியாத இந்த நிலைமையில் என்ன பண்ணுறது? மகான் கொஞ்சம் யோசிச்சார். என்ன சொல்ல போகிறாரோன்னு அங்கே இருந்த எல்லாரும் ஆவலோடு காத்துட்டுருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து ஆச்சாரியால் பேச ஆரம்பித்தார். அலமேலு, 2 மாதத்துக்கு 1 தடவை தீர்த்த யாத்திரை போகணுங்கிறதுல நீ தீவிரமாக இருக்க, அதுலேயும் கணவரும் கூட வந்தால் தான் புண்ணியம்னு தெரிஞ்சு அதில் பிடிவாதமாகவும் இருக்க, ஆனால் அவரோ உன் கூட வர்றது ரொம்ப சிரமம், பார்க்குற தொழில் பாதிக்கப்பட்டுடும், வருமானம் கிடைக்காதுன்னு சொல்கிறார். இதுக்கு தீர்வு சொல்கிறேன் கேளுங்கோ, நீ எப்போ தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினாலும் புறப்படுறதுக்கு முன்னாடி ஆத்துக்காரரை கிழக்க பார்த்து நிற்க சொல்லி நமஸ்காரம் பண்ணு சொல்லிட்டு கணவர் பக்கம் திரும்பினார். நீ என்ன பண்ணுறன்னா, உன்னோட மேல் அங்கவஸ்திரத்தை எடுத்து ஆத்துக்காரியோட கையில் கொடுத்து, இது நான் உன்னோட தீர்த்த யாத்திரை வரத்துக்கு சமமானது, நல்லபடியாக போயிட்டு வான்னு வாழ்த்தி அனுப்பு. நீ அந்த அங்கவஸ்திரத்தை பத்திரமாக வச்சுக்கோ, எங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணுறியோ அப்பெல்லாம் அதையும் கையில் வச்சுக்கோ, சுவாமியை தரிசனம் பண்ணுறச்சே கையில் வச்சுக்கோ, இப்படி பண்ணுறச்சே 2 பேரும் சேர்ந்து யாத்திரை போன புண்ணியமும் கிடைக்கும், 2 பேருக்கும் எந்த மனசிரமமும் இருக்காது, என்ன சந்தோஷந்தானே அப்படின்னு கனிவோடு கேட்டு பிரசாதம் கொடுத்தார். மகாபெரிவா சொன்ன இந்த தீர்ப்பால் அந்த தம்பதிக்கு பரம சந்தோஷம். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆனந்த கண்ணீரோடு அங்கேருந்து புறப்பட்டா. அங்கேருந்த மற்றவாளும் மகாபெரிவாரோட தீர்ப்பின் மகத்துவத்தை உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.